வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு தெரியுமா? அவரோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? அவர்கிட்ட மொத்தம் எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்குமான பதிலை இன்னைக்கு பணக்கார பொலிட்டீஷியன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். நரேந்திர மோடி இது வரைக்கும் 2001, 2002, 2007, 2012 ஆகிய குஜராத் சட்டமன்ற தேர்தல்கள்லையும், 2014 மற்றும் 2019 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்கள்லையும் போட்டியிட்டிருக்காரு. இவர் போட்டியிட்ட எல்லா தேர்தல்கள்லையும் இது வரைக்கும் வெற்றியும் பெற்றிருக்காரு. இதில் புது தகவல் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கும் மேலாக, அதாவது 4610 நாட்கள் வந்து குஜராத்தோடைய முதலமைச்சராகவும், பிரைம் மினிஸ்டரா 3056 நாட்கள் இருக்காரு. இவருடைய டென்யூர் முடியறதுக்குள்ள, அதாவது May 29, 2024 முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை விட அதிக நாட்கள் பிரதமரா இருந்தவர் பட்டியல்ல சேர்ந்துருவாரு மோடி. சரி, இப்ப இவர் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து மதிப்புக்கு வருவோம். 2007 எலெக்ஷன் போது இவர்கிட்ட மொத்த சொத்து மதிப்பா 42,56,000 இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல அசையும் சொத்துக்களா 12,56,000, அசையா சொத்துக்களா 30,00,000 மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சொல்லிருக்காரு. இதுல அசையும் சொத்துக்கள்ல மட்டுமே 8,55,000 பிக்ஸட் டெபாசிட்ல இருந்திருக்கான். 2007 42,56,000 இருந்த இவருடைய சொத்து மதிப்பு 2012 1,33,00,000 அதிகரிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 103% அதிகமாயிருக்கு. இந்த முறை இவர்கிட்ட இருக்கும் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 33,42,000, அசையா சொத்துக்களுடைய மதிப்பு 1,00,000,000 மதிப்புள்ள 3,531 ஸ்கொயர் ஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அசையும் சொத்துக்களில் 27,24,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. 2012 1,33,00,000 இருந்த இவரோட சொத்து மதிப்பு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது 1,51,00,000 அதிகரிச்சிருக்கு. இந்த தடவை ஏறியிருக்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான், அதாவது ஜஸ்ட் 12% தான். இந்த தடவை இவர்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் வந்து 51,57,000, அசையா சொத்துக்களுடைய மதிப்பு அதே 1,00,000,000 மதிப்புள்ள 3,531 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அசையும் சொத்துக்களில் 44,23,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கதாவும் சொல்லியிருக்காரு. 2014 1,51,00,000 இருந்த இவரோட சொத்து மதிப்பு இந்த தடவை 52% அதிகரிச்சு, அதாவது 2019 2,51,00,000 அதிகரிச்சிருக்கு. இதுல அசையும் சொத்துக்களா 1,41,00,000, அசையா சொத்துக்களா 1,10,00,000 சொல்லியிருக்காரு. இந்த அசையா சொத்துக்கள்ல அப்போ இருந்த அதே 1,00,000,000 மதிப்புள்ள 3,531 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அசையும் சொத்துக்கள்ல 1,27,00,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் இருந்திருக்கான். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இவர்கிட்ட 45 கிராம் கோல்டு தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட சொந்தமாக காருமே இல்லையா. இது எல்லாமே வந்து அவர் தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய சொத்து மதிப்பு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2012 வரைக்குமே இவர்கிட்ட வந்து லேண்ட் ஏரியா ஒரே அளவு தான் இருந்திருக்கு, அதாவது 3,531 ஸ்கொயர் ஃபிட். ஆனால் 15 வருஷமாக எப்படி அதோட லேண்டோட வேல்யூ மாறாமல் இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய காந்தி நகர் செக்டார் 1 இருக்கக்கூடிய ஏரியாவே எடுத்துப்போம். அங்கே வந்து 5,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் விலை போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மினிமம் ரேட் 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டாலுமே இவர் சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கணக்குப்படி அது 1,75,00,000 ரூபாய் வரைக்கும் வருது. சரி, இதெல்லாம் எதுக்கு நமக்கு? அடுத்து இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதுக்கு வருவோம். சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பிரைம் மினிஸ்டர் சேலரியும் அண்ட் இவரோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும்னு சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் சேலரின்னு பார்த்தா இந்தியாவில் 1,60,000 ரூபா தான். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 19,20,000 ரூபா தான் சம்பளமே. இவரோட மொத்த டென்யூர், அதாவது 2014 2024 வரைக்கும் 10 வருஷத்துக்கான சம்பளத்தை எடுத்துக்கிட்டாலுமே 1,92,00,000 தான் வரும். சரி, இப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் படி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மேக்ஸிமமாக 6.10% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து 2014 44,23,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கதா சொல்லியிருக்காரு. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோன்னா இது ஒரு வருஷத்துக்கு 2,69,803 ரூபா தான் வருது. ஸோ 5 வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணோன்னா 13,49,015 ரூபா தான் வரும். ஆனால் 2019 இவர்கிட்ட இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டாக இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா 1,27,00,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எங்கேயோ கணக்கெடுக்குதுல்ல.